பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பார்க்கவே இல்ல. அது ஜீவாவோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண, அதான் காய போட்டுட்டு போலான்னு. ஆமா, நீ எப்பவும் ரூம்ல தானே படிப்ப? இன்னைக்கு என்ன மாடிக்கு வந்திருக்க? ரூம்ல இருந்தா அவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கும், அதான் மேல வந்துட்ட. நீ எப்படி நினைக்கிற? ஆனா பார்த்தி, நீ எப்பவுமே அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நீ அத புரிஞ்சுக்காம அவரை விட்டு விலகி விலகி வர. உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பார்த்திபன் என்னென்னமோ ட்ரை பண்றாரு. ஆனா நீ என்ன பண்ணாலும் இம்மி அளவு கூட என் மனசு மாறாதுன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கல்ல. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அடிமல அடி வச்சா அம்மியும் நகரோன்னு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உன் மனசுக்குள்ள நுழைஞ்சு இப்போ உன்னை முழுசா ஜெயிச்சிட்டாருல. அவரு உன் மனசை மட்டும் ஜெயிக்கலடி, எல்லார மனசையும் ஜெயிச்சு ஒரு ஹஸ்பண்ட்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்காரு. உண்மையாலும் நீ ரொம்ப லக்கி தெரியுமா? கடவுள் போடுற முடிச்சு கரெக்டா தான் இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அதுதான் நம்ம வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு. சரி, நான் கிளம்புறேன். பார்த்தியோட போட்டோவை புக்கில் வச்சிருக்க. இல்ல பிரியா, அது எப்படி இதுல வந்துச்சுன்னு எனக்கு. ஹஸ்பண்ட் போட்டோ தானே பார்த்துட்டு இருக்க, அதுக்கே எவ்வளவு ஷாக் ஆகுற? அது அப்படி இல்ல, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எனக்கு எல்லாம் புரியும். நேர்ல பார்த்திய பார்த்து பேச உனக்கு தயக்கம், அதனால அவரோட போட்டோவை புக்குக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு அப்பப்போ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு நான் சொல்லட்டா? பார்த்தி, உங்களை புரிஞ்சுக்காம நிறைய வாட்டி ஹர்ட் பண்ணிட்டேன். ஐ அம் ரியலி சாரி. நீங்க எனக்காக உங்க உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டீங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் எனக்கு ஹஸ்பண்டா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்ப இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் பார்த்தி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச். இப்படி தானே நினைச்சிட்டு இருந்த? சரி சரி, இப்படி மொட்டை மாடியில் உட்காந்து தனியா ஃபீல் பண்றதை விட்டுட்டு வெக்கப்படாம கீழே போய் பார்த்திய நேர்ல பார்த்து பேசு. பிரியா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. எனக்கு நீ எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேண்டாம். பார்த்தி ரூம்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம சீக்கிரம் போ. ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியா ஃபீல் பண்றதுக்கு கீழே போய் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒன்னா ஃபீல் பண்ணுங்க. இப்பதாண்டி எனக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. எப்படியோ பார்த்தி கடைசியில உன் மனசை மாத்திட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. புக்கு படிச்சது போதும், முதல்ல போய் பார்த்தி மனசு படி. முன்தினம் பார்த்தேன், இப்ப நான் பண்ணத ஜீவா கிட்ட சொல்லிடாத.
சப்பாத்திக்கு சக்கரை தான் வேணும். ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டல்ல? என்ன இன்னைக்கு டின்னர்? சப்பாத்தி குருமாப்பா, பிரிஞ்சும் செஞ்சிருக்காங்க, வாங்க சாப்பிடலாம். மஞ்சுமா, பார்த்தியும் காவியாவும் பார்த்து பேச சொன்னே, பேசுனியா? உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்களா? நான் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன், போய் விசாரிச்சிங்களா இல்லையா? கேட்கிறேன்ல. நாங்க எதுக்கு விசாரிக்கணும்? இவங்க ரெண்டு பேருமே கேட்கலப்பா. நான் கேட்டேன், பார்த்தி மாமா கிட்டயும் காவியா கிட்டயும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். மாமா உடம்பெல்லாம் காயும், பார்க்கவே பாவமா இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ காயத்தை தாங்கிட்டு எப்படி இருக்கான்னு தெரியல. இல்ல பாப்பா, ஒருத்தர் மேல உண்மையான அன்பு இருந்தா அப்படிதாமா பாப்பாங்க, அவங்களுக்காக எதை வேணாலும் தாங்கிப்பாங்க. வார்த்தையும் அதைத்தான் செஞ்சிருக்கான். அதெல்லாம் இவங்களுக்கு எங்க புரிய போகுது? இப்ப என்ன, அவ உங்களுக்காகவும் எனக்காகவும் போய் நெருப்புல இறங்கினா? எனக்கே திருட்டு பட்டம் கட்டினவ. என்னென்ன கேள்வி கேட்டா தெரியுமா? அத்தனை பேர் முன்னாடி நான் தான் அசிங்கப்பட்டேன், அவளுக்காக இவன் போய் குதிச்சிருக்கான், அதுக்கு நான் எதுக்கு பாவம் பார்க்கணும்? எதுக்கு இப்ப இப்படி பேசுற? அடிபட்டு கிடக்குறது பார்த்தி, உன் அண்ணன் மகன். அவங்க ஒப்பதாண்டி நாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுல இருந்து அவங்களுக்கு நல்லது கெட்டது செய்யறது வரைக்கும் எல்லாமே மாமா தானே பாத்துக்கிறாரு. அப்ப அவர் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா நீ போய் பார்க்க மாட்டியா? அவர் உப்ப தின்னுட்டு எப்படி உன்னால இப்படிலாம் இருக்க முடியுது? நாங்க இப்படி இருக்கோனா அதுக்கு காரணமே நீங்க தானே. நீங்க ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போய் நாலு காசு சம்பாரிச்சு கொடுத்திருந்தீங்கன்னா நாமளும் தனி வீடு எடுத்து கௌரவமா வாழ்ந்திருக்கலாம். உங்களுக்கு அதுக்கு வக்கு இல்ல, அதனாலதானே நான் என் அண்ணன் கிட்ட கை நட்டி நிக்கிறேன். இங்க பாரு, இப்படி சம்பந்தம் இல்லாம எதுக்கு முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்காத? ரோட்ல ஒருத்த அடிபட்டு கிடந்தான் வச்சுக்கய, அப்போ என்ன ஏதுன்னு போய் பாப்பாங்கல்ல, அதாண்டி மனசுத்தனம். ஆனா வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு என்ன எதிர கேட்காம இருந்திருக்க? நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க வந்து பாப்பாங்களா? பா, ஏதாவது பேசணுமே என்ன பேசாதீங்க. நமக்கு ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. இத பாரு, நீ பேசாத. சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இருக்கா? நீ உன் அம்மாவோட சேர்ந்து உருப்படாமதான் போக போற. இவதான் கேட்கல, நீயாவது போய் கேட்கலாம்ல. இவ சின்ன பிள்ளையா இருக்கிறதுனாலதான் விவரம் தெரியாம போய் பேசுறான். நானும் அந்த மாதிரிதான் விவரம் தெரியாமதான் இருந்தேன். அவ பெரிய பிள்ளைய ஆகட்டும், அப்புறம் தெளிவாயிடுவான். எங்க அம்மா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தி மாமாவ கல்யாணம் பண்ணணும்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தி மாமா அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம காவியாவ கல்யாணம் பண்ணார்ல. நம்ம குடும்பத்தை பத்தி அவர் கவலைப்படாதப்போ நாம எதுக்கு அவரை பத்தி யோசிக்கணும்? இங்க பாருங்க, பார்வதியோ அவங்க பசங்களோ எனக்கு ஒண்ணு படி அளக்கல. என் அண்ணனும் அக்காவும் தான் என் பசங்களை படிக்க வச்சிட்டு இருக்காங்க. அவங்க நிழல்ல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால இத பத்தி எல்லாம் நான் கவலை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த பாரு, நீ திருந்தவே மாட்டேன். உன் கூட பேசுறதுக்கு பதிலா ஒரு இரும முன்னாடி போய் நான் பேசிருந்தேன்னு வச்சுக்கேன், அதாவது ஆமா அப்படி இப்படின்னு தலையாட்டிருக்கேன். நல்லா இங்க பாருங்க, வாய் ரொம்ப நீளுது. ஆமாண்டி, அப்படிதாண்டி பேசுவேன். என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், சும்மா சொல்றத கேட்காம உனக்கு எது வருதோ அதெல்லாம் பேசிட்டு இருப்பியா? நல்லா வந்து சேர்ந்துருக்காளு. இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல, சாப்பிடுங்க. கவியா, மருந்து போடணும், கொஞ்சம் போட்டு விட முடியுமா? அங்க இருக்கு.
க்ளவுஸ் இருக்கு, க்ளவுஸ் போட்டுக்கோ. காவியா, க்ளவுஸ் போட்டு பண்ணு. பரவாயில்ல. தூங்க போறீங்களா இல்ல நான் வெளியே போவா? வேணா வேணா, நீ இங்க ஏறு. பாட்டு தானே, அப்புறம் கேட்டுக்கலாம். நான் வேணா உங்களுக்கு ஊட்டி விடட்டுமா? ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒரு நிமிஷம், இது நிஜமான கிளி பார்த்தேன். காவியா,